the captain, the mastermind, Muthusamy. நான் ஃபஸ்ட்டு நான் என்னோடய சின்ன வயசில் இப்போ ரூபாய் பிரேம் வாழ்க்கிறோமே அப்போ கிடையாது. நான் சின்ன வயசில் மோட்டிவேட் பண்ணியிருந்தேன். அப்போ என்னோடய எய்ம் ஃபுல்லாக வந்து இந்தியன் டீம் விளாடணும், நேஷனல் டீம் விளாடணும் அப்படி தான் ஒரு எய்ம் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ண 2007 ஸ்டார்ட் பண்ண வாலிபால் ஸ்டார்ட் பண்ணேன் நான். எங்கள் ஊரில் வில்லேஜில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபார்மர்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அவங்கள மொட்டேட்டாக எடுத்துருந்தேன். அந்த 2007 ஸ்டார்ட் பண்ணி நான் வில்லேஜில் ஃபஸ்ட் விளையாடிட்டு அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் வாங்கி விளையாடிட்டு இருந்தேன் நான். அப்புறம் எஸ்ஆர் மினிஸ்டரில் ப்ளே பண்ணிட்டு நேஷனல் ஸ்விமிங் வாங்கி விளையாடுறேன் நான். அடுத்து நான் 2016 பிஜிஸில் ஜாயின் பண்ணேன் நான். 2016 ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணிட்டு 2018 வந்து இந்தியன் நேஷனல் டீம் வாண்டி ப்ளே பண்ணியிருக்கேன் நான். என்னோடய ஃபாதர் தான் வந்து எனக்கு வாலிபாலுக்கு விளையாடணும் ஒரு மோட்டிவேட்டாக இருந்தார். அதனால தான் நான் வாலிபால் பிளேயர் சூஸ் பண்ணிவிட்டு வாலிபாலில் இந்தளவுக்கு விளையாடிட்டு இருக்கேன் நான். ஏன் எனக்கு ஏசியன் கேம்ஸ் கிடச்சி ஏசியன் கேம்ஸ் கேம்பில் இருந்தேன் நான். ஒரு 8 மந்த்ஸ் கேம்பில் இருந்தேன். அப்போ ஆனால் கிடைக்கல. கேம்ப் போயிட்டு சீனியர்ஸ் பிளேஸ் இருந்தாலும் ரொம்ப பிள்ளையாக இருந்தாலும் கிடைக்கல. இந்த வருஷம் நெக்ஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா நான் 2019 ஏசியன் சாம்பியன்ஷிப் விளையாண்டேன். அதில் வந்து அந்த 23 காண்டி ப்ளே பண்ணோம். அந்த 23 ப்ளே பண்ணோம். அந்த வருஷம் பட் சில்வர் மெடல் ஜெஸ்ட். அதில் எனக்கு ஏசியன் சாம்பியன்ஷிப் பெஸ்ட் செட்டு கிடச்சிச்சு. ரொம்ப ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கேப்டன்ஷி லாஸ்ட் இயர் வந்து இந்த வருஷமாக இருக்கப்போ கோச் அனௌன்ஸ் பண்ணப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இந்த வருஷம் என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன் நான். எங்கள் டீம் எல்லாருமே சேம் ஏஜ், யங்கஸ்ட், வெரி யங்கஸ்ட் டீம் திஸ் லீக். கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் தருவோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவங்களோட விளையாடுறதுக்கு. லாஸ்ட் இயர் வந்து ரூபாய் பிரேமாலி வந்துச்சு. அது விளையாடும் போது எனக்கு வெளியில் அப்ராட்டில் ஆட சான்ஸ் நிறையா கிடைக்குது. இந்த லீக்னால நம்மளால் வெளியில் போய் நல்ல லீக் விளையாட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருக்குது.